லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸ் பார்த்தோம், அதோடு சேர்த்து ரேங்க் ஃபங்க்ஷனை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் இஃப் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இல்லைங்களா கிரேட் போடுறேன்னு சொன்னோம். ஓ அதான் இஃப் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி கிரேட் ஒன்று போடுறது எப்படின்னு பார்க்குறீங்களோ ரைட். அப்போ எவரேஜை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டு அதில் தான் நாங்கள் கிரேட் போட போகிறோம். ஏற்கனவே செஞ்சது நான் திரும்ப ஒருக்கா செஞ்சு காட்டுறேன். எல்லாருக்கும் எவரேஜ் வரும் ரைட். இந்த எவரேஜை வச்சு தான் கிரேட் போட போகிறோம். எவரேஜ் முதலாவது நஃபர்ட எவரேஜ் வந்து H5 இருக்குது. H5 ஒத்து கொள்றீங்களா ரைட். நாங்கள் L5 தான் எவரேஜ் போட போகிறோம். ஒரு ஆளுக்கு கிரேட் போட போகிறோம். ஒரு ஆளுக்கு கிரேட் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுத்துவிட்டால் எல்லாருக்கும் கிரேட் வரணும் அவங்களோட எவரேஜை பொறுத்து. இதுதான் தேவை. இஃப் ஃபங்க்ஷன் சின்டெக்ஸ் வந்து நாங்கள் படிச்சுக்கிறோம். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட் கமா வேல்யூ if true comma value if false. இதான் இதை சின்டெக்ஸ். அதாவது அதில் ஆர்கியூமெண்ட் மூணு ஆர்கியூமெண்ட் இருக்கு. முதலாவது லாஜிக்கல் டெஸ்ட், அந்த நிபந்தனை சரியாக இருந்தால் என்ன செய்யணும் இல்லாட்டி என்ன செய்யணும் என்று ரெண்டு விஷயம் வந்திருக்கு. இதுதான் அதில் நேச்சர். இஃப் ஃபங்க்ஷன் நேச்சர் சரிதானே. நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவோம். மூன்று பகுதி உள்ளது. இப்போ இதை பின்பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம். ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் H5 ஸ்மாலர் தேன் 40. முதல்ல நாங்கள் அந்த சார்ட்டை போட்டு இருந்துருவோம். என்ன சார்ட்? நாற்பதுக்கு இதில் போடும் ஸ்மால் தேன் 40 W 42 ஸ்மால் தேன் 60 S 62 smaller than 70 C 72 smaller than 80 B 82 100 A right. அப்ப இதன்படி 40 எடுத்தா என்ன வரும்? எஸ் எஸ் சார் ரைட். 60 எடுத்தா என்ன வரும்? 60 எடுத்தா என்ன வரும்? சி சி வரும். கலங்கி தானது ரைட். 80 எடுத்தாலும் ஏ, 100 எடுத்தாலும் ஏ, இடப்பட்ட இது எடுத்தாலும் ஏ ரைட். அப்போ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதை வச்சு நாங்கள் அந்த கிரேடை போடுறோம். அப்போ ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் H5 ஸ்மாலர் தேன் 40 40 விட குறைவாக இருந்தால் போடணும் W. அப்போ எங்கள் ஆர்கியூமெண்ட்டை ரெண்டை போட்டுட்டோம். லாஜிக்கல் டெஸ்ட்டையும் போட்டுட்டோம், வேல்யூ இஃப் ட்ரூவும் போட்டுட்டோம். வேல்யூ இஃப் ஃபால்ஸ் போடுறதுக்கு ஒரு விஷயம் இருந்தால் போட்டிக்கலாம், ஆனால் இன்னும் நாலு விஷயம் இருக்கு. எஸ் இருக்கு, சி இருக்கு, பி இருக்கு, ஏ இருக்கு. எஸ் மட்டும் இருந்தால் எஸ்ஸை போட்டிக்கலாம், கமா எஸ்ன்னு போட்டு விட்டு முடிச்சிக்கலாம். ஆனால் எப்படி முடிக்கலை. ஸோ நாங்கள் கமா போட்டுட்டு அந்த மூன்றாவது ஆர்கியூமெண்ட்டுக்கு வேல்யூ இஃப் ஃபால்ஸுக்கு பதிலாக இன்னொரு இஃப் அதுக்குள்ளே போடுறோம்.
ஆனா அது பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓபன் பிராக்கெட் ஈக்குவல் போட தேவையா? ஈக்குவல் போட கூடாது, ஈக்குவல் ஒன்ஸ் தான். ஃபார்முலாக்கு ஒன்று போடுறே மட்டும்தான். மற்ற எங்கனைக்கல அந்த லாஜிக்கல் டெஸ்ட்ல ஈக்குவல் வந்தா போட்டாலே தவிர ஃபங்க்ஷனுக்குண்டு ஒரு ஈக்குவல் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று போடுறது தான். ரைட், போட்டாச்சு. ஹெச் ஃபைவ் ஸ்மாலர் தேன், அது பார்க்குது 60 குறவா. கமா கமா எஸ் அப்படியா இருந்தா எஸ் கமா. வெளி ஃபால்ஸ் போடுறதுக்கு ஒரு விஷயமே தான் போட்டுடலாம், ஆனால் இன்னும் மூணு விஷயம் இருக்கு, சி பி ஏன்ற மூணு இருக்கு. ஆகவே இன்னொரு இஃபை போட்டு அதை பிரிக்கிறோம். ஹெச் ஃபைவ்ல உள்ளது 70 குறைவா என்று பார்க்குறோம். பார்த்துட்டு ஆமெனில் சி இல்லாவிடின்னு போடுறதுக்கு ஒன்று இருந்தால் போட்டிக்கலாம், ஆனால் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஆகவே இன்னொரு இஃப், ஓப்பன் பிராக்கெட் ஹெச் ஃபைவ் ஸ்மாலர் தேன் 80 கமா கொட்டேஷன் மார்க்கில் பி கீழே வந்துட்டு பாருங்க. இல்லாவிட்டான்னு சொல்கிறதுக்கு ஒன்று தான் இருக்கு, ஆகவே ஏ போட்டாச்சு. இப்போ கடைசியாக திறந்த இஃபை நான் மூடுறேன், பச்சை பிராக்கெட் மூடு போடுது பாருங்க, அதில் கலர் காட்டுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னக்க திறந்த இஃபை மூடுறேன் பர்பிள், அதுக்கு முன்னக்க திறந்த இஃப் ஆரேஞ்ச், அதுக்கு முன்னக்க திறந்த கடைசி முதலாவது இஃப் கருப்பு. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கண்ணை பொத்திட்டு மூடிட்டு போங்க. கருப்பு வந்தோடனே நப்பாட்டுங்க, நம்ம எண்ணிக்கிட்டே தேவையில்லை. நிறைய பிராக்கெட்ஸ் வரும்போது ஒன்று ஒன்றா எண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கருப்பு தான் கடைசின்னு நினச்சிக்கணும். ரைட், ஒரே வரையில் பார்க்குறேன், அப்படி பார்த்துக்கொள்ளலாம். ரைட், இது நான் போடுவேன், தேவைப்பட்டால் பிரிண்ட் ஸ்க்ரீன் அடிச்சுக்கொள்ளும். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட். இப்போ நான் என்ன கேமத்துனா ஏங்கிற விடை வருவது, காரணம் அது வந்து எவரேஜ் வந்து அவர் 90. அப்போ 80 மேலே ஏ தான் வரணும். இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன், விடு போட்டு ரைட், திரும்ப காப்பி பண்ணுறேன். 20 பேருக்கும் அவரவரோட ரிசல்ட் வந்துருக்கு. 40.5 எஸ் வந்திருக்கு, 37.5 டபிள்யூ வந்திருக்கு. 24 டபிள்யூ வந்திருக்கு சரி, 58 எஸ் வந்திருக்கு சரி, 38 டபிள்யூ, 92 ஏ, 44 எஸ், 94 ஏ, 65 சி வந்திருக்கு. யாருக்கும் பி வரையில் போல, யாருக்கும் பி வரையில் ரைட், யாருக்கும் பி வரையில். ஸோ நான் ஒரு ஆல்டர் ரிசல்ட்டை நான் என்ன செய்கிறேன், டபிள்யூ வந்த ஒரு ஆல்ட ரிசல்ட்டை, விமல் விமல்ட ரிசல்ட்டை வந்து நான் மார்க்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். 185, அடுத்தது 58, அடுத்து 94, 92 வராது, 75 வந்தோடனே 78 அவருக்கு எவரேஜ் வந்திருக்கு. ஸோ பி வந்திருக்கு. மார்க்ஸ் மாறினா எவரேஜ் மாறும், எவரேஜ் மாறினா ரிசல்ட் மாறும், கிரேட் மாறும், அவருக்கு பி வந்துருக்கு. நான் இந்த இதுக்காக ரெக்கார்ட்ஸுக்காக அன்டூ பண்ணுறேன் எல்லாத்தையும். ரைட், இந்த மாதிரி வச்சுட்டேன் டபிள்யூ. அப்போ ரிசல்ட் எவரேஜ் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேட் விழுந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்தின அந்த இஃப் ஃபங்க்ஷன், இஃப் இதை தான் நாங்கள் ஃபோமியூலான்னு சொல்கிறது. 4 இஃப் ஃபங்க்ஷன்களை வைத்து கொண்டு ஒரு ஃபோமியூலா ஒன்று அமைச்சிக்கிறோம், எங்களோட ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறது. ரைட், அது 4 இஃப் ஃபங்க்ஷன் அரிக்கலாம், வேறு வேறு ஃபங்க்ஷனுங்களை கலந்து அரிக்கலாம், எப்படி வேண்டாலும் அரிக்கலாம். அப்படி நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஃபார்முலா உருவாக்கலாம். இந்த இடத்துல 4 இஃப் ஃபங்க்ஷன். ரைட், ஒரு ஃபங்க்ஷன் டிரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் மல்டிபிள் ஃபங்க்ஷன்களை பயன்படுத்தும் போது தான் அந்த ஃபார்முலாவாகுது, ஒரு நீண்ட சமன்பாடாக மாறுது. ரைட், வி சமன் ஐஆர் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மின்சாரத்தில். எஸ்என் சமன் சொல்லி கூட்டல் விருத்தி ஒன்று இருக்குது. இ சமன் எம்சி ஸ்கேர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாமே வாய்ப்பாடுகள். ஆனால் ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பல வாய்ப்பாடுகளை உண்டா உண்டா போட்டு தான் விஞ்ஞானிகள் அதுக்கு சொல்யூஷன் காண்பாங்க. அதுதான் நாங்கள் ஃபார்முலான்னு சொல்கிறோம், ஃபார்முலா உண்டை க்ரியேட் பண்ணுவோம்.
ஓகே இப்போ இந்த இது விளங்குறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். இஃப் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலாவை ஒரு மாணவரோட குழு ஒன்று இருக்குது, அது அந்த குழுவை வந்து நாங்கள் அவங்களோட தரத்துக்கேற்ப பிரிக்கணும். ஒரு நேரத்தில் ரெண்டாக தான் பிரிக்கலாம் என்ற விதி ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த மாணவர் குழுவை பார்த்து, டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் இங்கால வாங்க, மத்தாக்கள்லாம் வேறையாக வாங்க. அப்போ டிகிரி எடுத்தாக்கள்லாம் தனியாக வந்துடுவாங்க, மத்தாக்கள்லாம் வேறையாக வந்துடுவாங்க, ரெண்டாக பிரிக்கிட்டோம். இப்போ ரெண்டாவது முறை சொல்கிறோம் அந்த மத்தாக்களை பார்த்து, இதில் ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் உள்ளாக்கெல்லாம் வேறையாவாங்க, மத்தாக்கெல்லாம் வேறையாவாங்க. அப்போ அவங்க ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. அப்போ மூணு குரூப் வந்துட்டு திரும்ப அந்த மத்தாக்களை பார்த்து சொல்கிறோம், ஓ லெவல் எடுத்தாக்கள்லாம் வேறையாவாங்க, மத்தாக்கள்லாம் வேறையாவாங்க. அப்போ அவங்க ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. இப்போ நாலு குரூப் வந்துட்டு, நான் மூணு முறை கமாண்டை பாவிச்சேன், நாலு குரூப்பாக பிரிஞ்சிட்டேன். ரைட், ஏன்னா ஒரு முறைக்கு ஒரு கமாண்டில் ரெண்டு பேர் ரெண்டாக தான் பிரிக்கலாம். அதே தான் இங்கேயே நடக்குது. இங்கே அஞ்சு ஆப்ஷன் இருக்குது, ABCSW. ஆகவே நாலு இஃப் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி, எத்தனை தேவையோ அதோட ஒன்று குறைவாக இஃப் ஃபங்க்ஷன் பயன்படுத்தணும். ரெண்டாக பிரிக்கிறேன்னா ஒரு இஃப் ஃபங்க்ஷன் இருந்தால் போதும், மூணாக பிரிக்கிறேன்னா ரெண்டு இஃப் ஃபங்க்ஷன் வேணும். அப்போ இங்கேயும் அதே தான் நடக்குது. இந்த எவரேஜ் மார்க்ஸ் வந்து 40க்கு குறைவாக இருந்தால் டபுள்யூ, இல்லாட்டி அங்கால போங்க, அங்கால வருவோம். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குது, 60க்கு குறைவாக இருந்தால் எஸ், இல்லாட்டி இங்கால போங்க. ரைட், 40க்கு குறைவாக இருந்தால் டபுள்யூ, இல்லாட்டி இங்கே போங்க. அங்கே போனால் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு, அது பார்க்குறது என்னென்று 60க்கு குறைவான் இருந்தா எஸ், இல்லாவிட்டால் அங்கால போ. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் பார்த்து கொண்டு அது என்ன சொல்லுது, 70க்கு குறைவாக இருந்தால் சி போட்டு சும்மா இருந்துடும், இல்லாவிட்டால் அங்கே போகும், அங்கே ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன சொல்லுது, 80க்கு குறைவாக இருந்தால் பி, இல்லாவிட்டால் ஏ, இல்லாவிட்டால் ஏ. அதனால நிபந்தனை ஒன்று தேவையில்லை, 101 இருந்தாலும் ஏ தான் உலகம். நான் என்ன சொல்லிக்கிறேங்க, 80க்கு குறைவாக இருந்தால் தான் பி, இல்லாட்டி ஏ. அப்போ 101 இருந்தாலும் சரி, 105 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் ஏ தான் உலகம். ஆனால் மார்க்ஸ் வந்து 100க்கு மேலே போகாதுங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை, எவரேஜ் வந்து 100க்கு மேலே போகாதுங்கிறதால பிரச்சனை இல்லை. விளங்குதா இல்லை? இப்போ ஒரு ஆள் கன்ஃபியூஸ் ஆகலாம், ஒரு ஆள் வந்து 55 மார்க்ஸ் எடுத்துக்கிறார், சாரி 35 மார்க்ஸ் எடுத்துக்கிறார். அப்போ அது வந்து 80க்கு குறைவாக இல்லையா? இந்த நிபந்தனைப்படி 80க்கு குறைவாக 35, அப்போ பி போடணுமா, 35க்கு டபுள்யூ வரணுமா? டபுள்யூ தான் வரணும். அப்போ இங்கே நிபந்தனை இதுவும் சரியாகுது, 35 என்பது 80 விட குறைவு, 70 விடவும் குறைவு தான், 60 விடவும் குறைவு தான், 40 விடவும் குறைவு தான். அப்போ எது போடுறது, டபுள்யூ போடுறதா, எஸ் போடுறதா, சி போடுறதா, பி போடுறதா? பிரச்சனை வருதா இல்லையா? டபுள்யூ தான் போடணும். ஏன் இதில் இந்த ஃபங்க்ஷன் எப்படி தொழில் போடுதுண்டா? ரைட், நல்லா பார்த்துக்கிடுங்க. முதலாவது 35 தானே மார்க்ஸ், 35ன்ற உடனே இங்கே நினைக்கல, 40க்கு குறைவாக இருந்தால் டபுள்யூ தானே, டபுள்யூ போட்டுட்டு இந்த பக்கம் போகவே போகாது, 60 குறைவானு பார்க்கவே பார்க்காது. 35 தானே, நான் டபுள்யூ போட்டுரும், முடிஞ்சு ஃபங்க்ஷனை வேலை முடிஞ்சிடும். அதோட 40க்கு குறைவு இல்லாட்டி தான் இங்கே எட்டி பார்க்கும். வரங்கதா, இப்போ 60க்கு குறைவான்னு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நிபந்தனை கொடுத்ததுக்கு என்ன, அது உண்மையிலேயே சொல்லுது என்னன்னு, 40லேருந்து 59 வரைக்கும் இருக்காதுன்னு தான் பார்க்கும் அது. ஏன்னா 40 குறைவாக இருந்தால் இங்கேயே மாட்டிக்கிட்டுமே, இல்லைங்கதா நான் 50 சொல்லிட்டேமே. டிகிரி ஹோல்டராக இருந்தால் அவங்க வேறையாக பிரிஞ்சிடுவாங்க. இப்போ நாம் ரெண்டாவது கட்டளை சொன்னோம், ஏ லெவல் எடுத்தாக்கள்லாம் வேறையாக வாங்க, மற்றாக்கள்லாம் வேறையாக வாங்கன்னு. அப்போ டிகிரி ஹோல்டரும் எப்படி ஏ லெவல் எடுத்தா நினைப்பாங்க, ஏ லெவல் பாஸ் பண்ணி தான் நினைப்பாங்க,
ஆனா அந்த குரூப்ல டிகிரி ஹோல்டர் இல்ல, அவங்க வேறையே பிரிச்சுட்டோம் ஏற்கனவே. அதே தான் இங்கேயும் 60க்கு குறவுன்னு சொல்லும் போது எப்படியுமே 40க்கு மேல உள்ள ஆளுக்கு தான் இருப்பாங்க, அதுல 60க்கு குறவு யாருன்னு பாக்குறேன். அவ்வளவுதான், 40 குறவா இருந்தா அங்கேயே தட்டுப்பட்டுருவாங்க, டபிள்யூ போட்டுட்டு ஆள் முடிஞ்சிடும் விஷயம். 40 குறவு இல்லாட்டி தான் இங்க வருவா. அப்ப 40 எடுத்தவர் வருவார், 41 எடுத்தவர் வருவார், எல்லாம் வருவார். அவரை தான் நாங்க பாக்குறோம் 60 குறவாப்பா அப்படியா இருந்தா எஸ் என்று சொல். ஓகே, இதான் இஃப் ஃபங்க்ஷன் விளக்கம். இதை நாங்கள் சொல்லுவோம் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று இஃபை போடுறோம். பெரிய இஃப் வந்து வெளியே இருக்குது, ரைட். இதான் அந்த பெரிய இஃப். அதில் மூணு பார்ட் இருக்குது, 1, 2, 3. இது அவ்வளோ மூணு, மூணாவது பார்ட். இது அவ்வளோ மூணாவது பார்ட். வழங்குதா இல்லை? இது அவ்வளோ மூணாவது பார்ட். வெல்யூ இஃப் ஃபால்ஸ் தான் இது மூணும். இந்த அவ்வளோ அதுக்குள்ள ஒரு இஃப் இருக்கிய, அதுட மூணு ஆர்கியூமெண்ட் தான் இருக்கு. இங்க வரைக்கும் அதுக்கு ஒரு இஃப் இருக்கு, அதுட மூணு ஆர்கியூமெண்ட் தான். அதுக்குள்ள ஒரு இஃப் இருக்கு, அதுட மூணு ஆர்கியூமெண்ட் நினைக்கல வரும். அப்போ இஃப்புக்குள்ள 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 இஃப் அண்டு அடிப்படையில் வந்து இதுதான் இது ஸ்ட்ரக்சர், ரைட். அப்போ இப்படி நாங்கள் பார்த்து அந்த இதை போடணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் இஃப் ஃபங்க்ஷன் நல்லா விளங்கியிருந்தால் இதுவும் உங்களுக்கு நல்லா விளங்கிடும், பிரச்சனை இருக்காது. ஓகே, அப்போ நாங்கள் என்ன பண்ணால் விடை வந்து